வேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கு போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? ஆ, குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்குற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்டரு காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? ஏங்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வச்சுட்டு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போற. போ, போ. ஐயா மாறு, அம்மா மாறு, காணிக்க போடுறத கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேலை, இதை கொண்டு போய் மறையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா, முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே, 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 அண்ணே. சரவணன் விட்டு எங்கட வந்த? உங்களை தேடிதான வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவணன் யாராவது இருக்காங்க? கஷ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடதாக அச்சிலிய ஒரு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர் பா. ரமணாச்சு சாப்பிட்டு என்ன? ரெண்டு பிளேட் நல்லியலும். இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமாக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பாடு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்க முடியாத? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையழைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையழைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னில, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆகா. இந்த படை போதுமா? சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? சொல்லி தொடங்கி விட்டணுமா? கடையழைப்பு. ஐயோ தமிழரசி, புண்பாட்டு வாழ்க. வெள்ள தாமர மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்ல பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதயா? போலாம். யாருக்காக இது? யாருக்காக?
எனக்காகத்தான் சொல்ற, சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? யெஸ் யெஸ் துரை, யெஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்ட் போட்டிருக்க, இது 5வது ரவுண்ட். 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்ப. தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி, அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், உதடு இருக்கு உதடு, அது க்ளோஸ் அப் டூத்பேஸ்ட், பல்லு கோல்கே ஜெல்லு, கண்ணு சோமனா சொர்க்கின்னு, காது அவதா சொல்லுறி, மொத்தத்து அவள் ஒரு டயானா கலாதேவி. இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதயா? கப்பு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு, நாங்க இங்கே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம் கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்தை போட்டு வச்சுக்கிறேன், வந்து படு. படுக்கணும்பா, இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ பக்கத்துல நிக்கிறவங்க, யூ புஷிங் ஐ ஆம் ஸ்லீப்பிங். அட இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல. பஸ் நைட்டே நடத்துவா? ஆமா, உடம்பு போல எல்லாம் போச்சுடா சாமி. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா, வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடு. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்து போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செயலு? என்ன பெரியமா இப்படி கேட்டு? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செய்யற குறிப்பு மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கூட்டாவிடா சாமி. அது கிடைக்கட்ட. நேற்று ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா? ஆமா அம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்த பிராந்தி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய் மூடுற மசுகுட்டி பல்லு பல பலன்னு இருக்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, விழிச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத்பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்ப விஞ்ஞான குடும்பம். இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. தங்க வளவி அழகா இருக்குதுயா? பகவான் தங்கம் எழுது. சித்தார வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளைவி, நீயே சொல்ற, அப்புறம் ஏயா பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போது நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான்.
உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே அம்மா, அது இல்லமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லைங்கிற? அரே அம்மா, நம்ம பேசுறே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க, ரசிக பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். போலீசையும் கூப்பிடுங்க. வலதுக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்தி இருக்கான்டா? என்ன சொல்றேன், மம்பிள் கம்பிள் கும்பிள் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுது இல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க முதல்லயே வரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. நம்மள திருட்டு பயிர் சொல்றேன், நீ அடிச்சு விட்டா நம்மள மறுபடியும் மறுபடியும் அடிக்கிறேன். இந்த என்ன மூக்கோயில ஒரு ரத்தமா இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்க. என் புள்ள பசி தாங்க மாட்டானு எங்க இருக்கானோ. நீ மட்டும் நேர நேரத்தை கொட்டிக்கிறிய, போய் தேடுறதுதானே? நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கழிஞ்சு தெரியாச்சு, அவனை காணோம். கிழிச்சு வெள்ளமா வெள்ளமா போக வந்துருக்கா? கையில பீப்பு பீப்பில பூப்பு. அது பாம்புடா? அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், வேலை புடுங்கிறது இல்ல, பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற கரிங்கிரி வேணும்னா சொல்லி வாங்கி போடுறேன், அதுக்காக கைய புடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையாயுது, ஊட்டியோட வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்க, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? காத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையாயா? இது இந்த நிமிஷம் வரையா? இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த உதாரி பங்காளி, புரிதின்னு சாதிச்சதில்லை, பல்லும் வலிச்சதில்லை. புரியிலே உற வந்த உதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு சொல்லு. அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு படிச்சு, இப்ப யாருக்கு பத்து பேர் வராங்க, இங்க என்ன நடக்க? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எப்படி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடா,
இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றான். அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆயிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். வர்ணிப்பாரா? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துர பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், ஒதுடு குளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசூர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கே ஒரு காது. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. துரை எத்தனை இஞ்சுங்கோ ஐயோ அம்மா, 18 20ஆ? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமேல் இங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். வாராதுக்கு வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும்? துரை, இனி எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது, இட் இஸ்